பார்த்திங்கன்னா இது வந்து குப்பாமணிக்கீரை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட் எதெல்லாம் கிதோ அதெல்லாம் வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் இதில் போட்டு வைப்பேன். ஸோ அது நல்லா வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கீரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்லலாம் போடுறோம் இல்லையா, ஸோ அதுலலாம் இந்த வர கீரிங் தான் அதுங்கெல்லாம் மேக்ஸிமம் நிறைய இருக்கும். அது மாதிரி ஆக்சுவலி எங்கள் ஊர்லேருந்து வர்றப்போ எங்கள் அப்பா வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவார் கீரைலாம். எப்பவுமே எங்கள் தோட்டத்திலே இருக்கிற கீரை வந்து எடுத்துகிட்டு வருவார். ஸோ அதுக்கெல்லாம் எப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து தர முடியாது இல்லையா. சில டைம்லலாம் எங்கள் அப்பா வர்றது ஒரு மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வர்றாரு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து டிப்ஸ் பண்ணார் அதுதான் வந்து. ஸோ இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து வாட்டர் ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து இப்போ மழை காலத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் வெயில் காலத்தில் கண்டினாக்கா நாங்கள் தண்ணிக்கே வந்து எக்ஸ்ட்ரா இன்கேஸ் டெரஸில் யாருன்னா செடி வச்சுருக்காங்களோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து 500 ரூபீஸ் பே பண்ணோம். ஸோ மழை காலத்தில் கண்டினா கொடுக்க தேவையில்லை காசு, இல்லை வெயில் காலத்தில் கண்டினா 500 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தரணும். எல்லா ஓனர்ஸும் கேட்குறாங்களோ என்ன தெரில, பட் என்னென்னா இங்கே மட்டும் நாங்கள் இருக்கிற இடத்துல வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும். ஸோ தட் அவங்க வாங்குகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கீரை வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா குப்பமணிக்கீரை வந்து என்னதுக்குன்னா கோல்டு எதுனா இன்ச்சனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும். அதுக்கு தான் குப்பமணிக்கீரை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி குழம்புக்கு தேவை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தக்காளி இருக்குது, அண்ட் தென் பச்சை மிளகாய் ஒன்று இருக்குது. அங்கே இப்போ பச்சை மிளகாவும் இருக்குது தக்காளியும் இருக்குது. ஸோ வேண்டாம் அது வந்து அப்படியே வச்சிடலாம்.